வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, அதாவது ஸ்க்ரீன் டிபெண்டன்சி டிசார்டர், அதை பற்றி நான் இந்த சேனலில் பேச போகிறேன். அதாவது மொபைல் ஸ்க்ரீன், கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன், ஐபேடு, டிவி, இப்படி ஸ்க்ரீன் சம்மந்தப்பட்டதை ரொம்ப நேரம் பார்க்கும்போது இப்போது ரொம்ப பரவலாக வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது. இது வரக்கூடிய குழந்தைங்களோட வாழ்க்கை மட்டும் இல்லாமல் பெரியவங்களோட தினசரி செயல்களையும் தான் பாதிக்குது. எனவே அது பிளாக் மிரர் அப்படின்ட்டு ஒரு நிகழ்ச்சியே ஆரம்பித்தாங்க. அது மூலமாக வந்துட்டு இந்த ஸ்க்ரீன் வந்து நமக்கு எவ்வளவு தூரம் பாதிப்பாக இருக்குது, எவ்வளவு தூரம் நம்ம ஹெல்த்தை வந்து பாதிக்குதுங்கிறத பற்றி அந்த நிகழ்ச்சியில் நிறையவே அந்த எபிசோடில் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது மூலமாக வந்துட்டு இப்போ நிறைய ஒரு விழிப்புணர்ச்சியாட்ட நிறைய ஸ்கூலில், நிறைய கண்ட்ரியில் வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த ஸ்க்ரீன் அவாய்ட் பண்ணுறது எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ங்கிறத எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து கண்ட்ரோல் பண்ண வச்சிட்ருக்காங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நாம் வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களோட கிட்ஸுக்கு நாம் மொபைல் ஃபோன், டிவி இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கண்ட்ரோல் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில பேரண்ட்ஸ் அதை ஃபாலோ பண்ணுறாங்க, ஆனால் சில பேர் இல்லை. இதை பற்றி ஒரு அகாடமி, அமெரிக்க அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் வந்து கிளியராக ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. 2-5 வயசு குழந்தைங்க 1 ஹவர் தான் யூஸ் பண்ணலாம்னு ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே யூஸ் பண்ணால் அதோட சைடு எஃபெக்ட்டு, அதோட ஹெல்த் ப்ராப்ளம் எல்லாமே வந்து அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். ஸ்மார்ட் டிவைசஸ் வந்து அதிக நேரமாக யூஸ் பண்ணுற குழந்தைங்களுக்கு குறைஞ்ச நேர தூக்கமும், அவங்களோட கான்சன்ட்ரேஷன் லெவல் குறையுதுனும், மூளை பாதிப்பும், ஈஸியாக ஃபேமிலி கூட யார் கூடயுமே மிங்கிள் ஆக மாட்டாங்க, ஒரு தனிமையாகவே அவங்க இருப்பாங்க அப்படின்னும் இப்போ ரிசர்ச்சில் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக அதுக்கு ஒரு நேம் வச்சு ஸ்க்ரீன் டிபெண்டன்சி டிசார்டர்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதிகமாக காட்ஜெட்ஸ், அதாவது நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸ், ஐஃபோன்ஸ் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுனால இந்த டிசார்டர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க. ஸோ நைட் சரியான தூக்கம் இல்லாமல் பகலில் அப்பப்போ தூங்குறதுங்கிறது ரொம்பவே ஒரு அன்ஹெல்தி திங்ஸ் ஆகும். அதனாலவே வந்துட்டு இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக அவாய்ட் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஆய்வு கூட குழந்தைங்களோட பேச்சு திறன், அவங்களோட பேச்சு திறன், உங்களுக்கு தைரியமாக வந்து எதையுமே பேசுகிற தன்மை, இது எல்லாமே குறைஞ்சி போகும் அப்படிங்கிறத பற்றியும் அவங்க சயின்டிஃபிக்கலாக சொல்லியிருக்காங்க, ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதில் டாக்டர் கேத்தரின் பிர்கேன் அண்ட் டாக்டர் அரிக் சிக்மேன் இவங்களோடது நீங்கள் ரிசர்ச் கைட் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க இந்த சம்மந்தமாக ஆராய்ச்சியில் சிஎன்என்ல சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் இன்டர்நெட் அடிக்ஷன் டிசார்டர், ஸ்க்ரீன் டிபெண்டன்சி டிசார்டர்னால பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உள்ள குழந்தைங்க எல்லாம் சாப்பிடும்போதும் கூட டிவி, மொபைல், ஐபேட் இதெல்லாம் பார்த்துட்டு தான் சாப்பிட்ணுன்னு அடம் பிடிக்கிறாங்க. வேற அவங்க தப்பு இல்லை, நாம் அந்த சமயத்தில் குழந்தைங்க சாப்பிட்ணுங்கிறதுக்காக நாம் போட்டு கொடுத்து அவங்கள அடிக்ட் பண்ண வச்சுட்டோம். இது ரொம்பவே டேஞ்சர்னும், பிகாஸ் இதனால் வெயிட் லாஸ், தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, தலைவலி, புவர் நியூட்ரிஷன், சரியான ஊட்டச்சத்து கிடைக்கிறதில்ல, கண் பார்வை பிரச்சனைகள் போன்ற பல ப்ராப்ளங்கள் வருதுன்னும், கூடுதலாக பதட்டம், தனிமை, குற்ற உணர்வு, நேர்மையற்ற பேச்சுத்திறன் போன்ற பல உணர்வுகள் ஏற்பட வாய்ப்பு அதிகம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமாக அவங்க டிபெண்டன்ட் அடிக்டிவாக இருப்பாங்க அப்படின்ட்டும் இதில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பிஹேவியர்லேயும் கூட பல சான்சஸ், பல சேஞ்சஸ் இருக்கும். பிஹேவியர் நடத்தைகள் கூட கெட்டு போகிறதுக்கு, வளர்ந்து வரும்போது கெட்டு போகிறதுக்கும் நிறைய சேஞ்சஸ், சான்சஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா பேரண்ட்ஸும் இதை ஆபத்தாக கவனிக்கணும்னு, ஏன்னா குழந்தைங்க ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறதே குறைஞ்சி போயிடும், அதுக்கப்புறமா அவங்க கான்சன்ட்ரேஷன் தன்மையும் வந்து குறைஞ்சி போயிடும். அதனாலவே
நீங்கள் குழந்தைங்க நடத்தையில், அதாவது இந்த ப்ராப்ளம் வரவங்க அவங்கள பார்த்தா தெரியும், அவங்க ஏதோ ஒரு சரியாக தூக்கம் டயர்டாக ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு வந்துட்டு சரியான தூக்கம் இல்லாமல் இருந்துட்டுருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தாச்சுன்னா ஒரு 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 எனர்ஜி இல்லாத மாதிரி இருந்துட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய ரீசன்ஸ் இருக்குது, வெயிட் லாஸ் ஆகும், அதுக்கப்புறமா வந்துட்டு ஐ ப்ராப்ளம்ஸ், ஹெட் ஏக்ஸ், நியூட்ரிஷன் சரியில்லாமல், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் ஆப்பாங்க, தனியாக இருக்கணும் அப்படின்னு நினப்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப எமோஷ்னல் சிம்டம்ஸ்லாம் அவங்கக்கிட்ட இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக அவங்க குழந்தைங்கக்கிட்ட நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா, இமீடியட்டாக நீங்கள் வந்து அவங்கள எடுத்துகிட்டு டாக்டர்ஸ் கிட்ட கூட்டிகிட்டு போய் நீங்கள் காமிங்க. அப்படி காமிச்சு அவங்க வந்து அவங்க இதே மாதிரி நிறைய பேரண்ட்ஸை பார்க்குறது, நிறைய பேரண்ட்ஸ்கிட்ட நிறைய குழந்தைங்கக்கிட்ட அவங்களுக்கு இதை இதை பற்றி நிறைய ஃபாலோ அப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி இதை கண்ட்ரோல் பண்ணுங்கள், அவங்கள வந்து அதிலேருந்து காப்பாற்றும் செய்யுங்க. அதுக்கப்புறம் இதை கவனிக்காமல் விட்டேங்க அப்படின்னா அவங்களோட மூளை வந்து ரொம்பவே பெருசாக பாதிக்கக்கூட சான்ஸ் இருக்குது அப்படின்னு அந்த டாக்டர்ஸ் ரிசர்ச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்முடைய முந்தைய தலைமுறை, அதாவது நம்ம அப்பா தாத்தா எல்லாம் நம்ம அப்பாவை நம்மளை எப்படி வளர்த்தாங்களோ அதே போல் குழந்தைங்களை கவனிங்க. அப்புறமா வந்து அவங்கள வெளியில் நல்ல ஃப்ரீயாக விளையாட விடுங்க, அவங்க அவங்கள இஷ்டத்துக்கு. இப்போது உள்ள டிவிலே பார்த்து உட்காந்துட்டு இருக்காங்க. நம்மெல்லாம் அந்த காலத்தில் வந்துட்டு வெளியில் நிறைய விளையாடுவோம், வெரி ஹெல்த்தியாக அவங்கள ஓடிச்சாடி விளையாடுறது, நிறைய விளையாட்டு நம்ம இதிலே இருக்குது, அதை மாதிரி விளையாடுங்க. அவங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் குழந்தைங்கள பண்ண வைங்க, வீட்டில் ஒரு இடத்துல உட்காந்து ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண வைங்க. இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறத விட ஸோ அவங்களுக்கு நம்மளா ஓனாக நம்ம அவங்கள செய்ய வைக்கிறது மாதிரியும் அவங்கள சிந்திக்க வைக்கிறது மாதிரியும் உள்ள ஓரொரு செயல்கள், விளையாட்டில் கூட அவங்களோட மூளை வந்து பயங்கரமாக வேலை செய்கிற மாதிரி உள்ள விளையாட்டு, இதெல்லாம் பழைய காலத்திலே நிறைய விளையாட்டு நிறைய செயல்கள் எல்லாம் இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்மளோட முந்தைய ஜென்ரேஷன் வந்து நம்மளை எப்படி வளர்த்தாங்களோ அதே போல் நம்ம குழந்தைங்களை வளர்த்து அவங்களுக்கு நல்ல மாதிரியான ஹெல்ப்ஃபுல்லான நல்ல ஹெல்த்தி வாழ்க்கையை நீங்கள் கொடுங்க. அது இன்னைக்குள்ள தொழில்நுட்பம்னு நீங்கள் குழந்தைங்களை கெடுக்காதீங்க. இன்றைக்குள்ள டெக்னாலஜி, நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க என் பையனுக்கு வந்து ஃபோன் நோண்டதுக்கு ஃபோன்லாம் இப்போவே என் ஃபோன் நோண்டுவான், இப்போவே ஃபோனெல்லாம் பார்ப்பான் அப்படின்னு அவங்கள என்கரேஜ் பண்ணாதீங்க. தொழில்நுட்பத்தில் இப்போ உள்ள டெக்னாலஜியில் வந்து ரொம்பவே அவங்கள வந்து இன்வால்வ் பண்ணாதீங்க. பண்ணாமல் உங்கள் குழந்தைங்களை வந்துட்டு சேவ் பண்ணுங்கள். அவங்களோட அவங்கக்கிட்ட இனிமேல் மொபைல் டெலிவிஷன் எல்லாத்தையுமே ரொம்ப திணிக்காமல் நேச்சுரலாக நம்ம வீட்டில் அவங்கக்கிட்ட நம்ம பேசுங்க, இன்ட்ராக்ட் பண்ணுங்கள், நிறைய கதைகள் சொல்லிக் கொடுங்க, நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுங்கள், நிறைய விளையாடுங்க, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இதுதான் அன்னைக்கு அந்த காலத்தில் நம்மக்கிட்ட ஃபாலோ பண்ணாங்க. நமக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கோ, இந்த தலைமுறை அப்படி இல்லை. அதனால் நீங்கள் தான் உங்கள் குழந்தைய சேவ் பண்ணணும். இந்த டிசார்டர்ஸில் இருந்துட்டு நீங்கள் உங்கள் குழந்தைய சேவ் பண்ணுங்கள். தேங்க். அப்புறம் இதில் இதே மாதிரி உங்களுக்கு நல்ல விதமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் என்னோடய சேனலில் உடனே உடனே நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ உடனே உடனே உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தெரியும் அப்படின்னா, சமையல் சார்ந்தது, கிராச்சட் சம்மந்தப்பட்டது, அதுக்கப்புறமா வந்து ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸு, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.